Hi friends, welcome to our VTM online coaching center. Exercise 5.1 la 6th kanakku ipo paaka porom. Konna nerathukku munadi dhaan correlate area kandupidichom. Naarkarathin parappu kandupidichom. Ipo inga enna pannraanga na parappalavu kuduthu adhaavadhu area kuduthu naalu pulliyum kuduthittu namakku enna ketranga k kandupidinga appo solirukanga. Namakku appo area of correlateral theriyum. Ennadhu naarkarathin parappala formula na நாற்கரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 1/2 x1 x2 x3 x4 x1 y1 y2 y3 y4 y1 நோட் பண்ணிக்கோங்க நம்ம வெறும் நாற்கரத்தின் பரப்பு ஏரியா அப்படினு கேட்டிருந்தாங்கனா கிராஃப் போட்டுறோம் ஆனா இந்த சம்ல நமக்கு என்ன வேணா கிராஃப் போட வேண்டிய தேவை இல்ல அப்ப அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ் நம்ம डायरेक्टली x1 y1 ல இருந்து x2 y2 அப்படி डायरेक्टली எடுத்துக்கலாம் புள்ளிய அப்ப x3 y3 ஓகே இப்ப பாயிண்ட்ஸ்ல x1 y1 x2 y2 அந்த மாதிரி डायरेक्टली எழுதிட்டோம் இப்ப அந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்ப -4 -3 +3 +2 and -4 நெக்ஸ்ட் -2 k -2 3 -2 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணப் போறோம் 1/2 மேல இருந்து கீழ உள்ளத ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்ப 4 இன்ட் -4 இன்ட் k என்ன வரும் -4k -3 இன்ட் -6 மல்டிப்ளை பண்ணானே மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் அப்ப ப்ளஸ் 3 2 6 நெக்ஸ்ட் 3 மல்டிப்ளை பண்றோம் 3 3 9 அடுத்து ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம் அப்ப மைனஸையும் ப்ளஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 4 வரும் இடையில என்ன சிம்பல் போடணும் மைனஸ் போடணும் இப்ப கீழ உள்ள டம்ஸ்ல இருந்து மேல -2 ஐயும் -3 ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணா 6 k ஐயும் 3 ஐயும் மல்டிப்ளை பண்றோம் அப்ப +3k -2 ஐயும் +2 ஐயும் மல்டிப்ளை பண்றோம் அப்ப -4 +3 ஐயும் -4 ஐயும் மல்டிப்ளை பண்ணப் போறோம் அப்ப -12 அதே மாதிரி இந்த கணக்குல நோட் பண்ணீங்கன்னா k இருக்கிற வேல்யூஸையும் k இருக்கிற வேல்யூ தான் ஆட் பண்ணவோ கழிக்கவோ முடியும் ஆனா இங்க பாருங்க இங்க மட்டும் -4k இருக்கு மீதி எல்லாம் நம்பர்ஸா இருக்கு சோ அத மட்டும் நம்பர்ஸ் தனியா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் k ஆட் பண்ணலாம் அப்ப இங்க -4k அப்படியே எழுதிடுறோம் 6 ஐயும் 9 ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 15 15 ல 4 போய்ட்டனா 11 மைனஸ் இங்க 3k தனியா வச்சுக்கறோம் அதுக்கு அப்புறம் நம்பர்ஸ்ல ஆட் பண்றோம் -12 -4 ஆட் பண்ணா -16 -16 ல 6 போய்ட்டனா -10 இப்போ நெக்ஸ்ட் இங்க நான் ஏரியா ஆஃப் த கோஆர்டினேட்டர் கொடுத்திருக்காங்க அதை எழுத மறந்துட்ட அப்ப என்ன நாற்கரத்தின் பரப்பளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க 28 னு கொடுத்திருக்காங்க அத நம்ம ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் சப்ஸ்டிட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம இத அப்படியே பிராக்கெட் விட்டு எடுத்துல போறோம் அப்ப என்ன வரும் -4k +11 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா प्लस ए माइनस ए में रखना माइनस मोन के माइनस ए मल्टीप्लाई करना प्लस पत्ते अलरेडी चलते हैं के इक्वल वैल्यू से मतलब ऐड करना हो सब्ट्रैक्ट करना हो मरियो सो आधे एप्पल लिखला -7k -4k -3k ऐड करना है ना रो -7k 11 ए 10 ए ऐड करना है ना रो +21 इप्पो இங்க இருக்கு ரெண்டு அந்த பக்கம் கொண்டு போய்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 28 இன்ட் 2 ஈக்குவல் டு -7k +21 28 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும் 56 வரும் இப்போ நமக்கு 21 இங்க இருக்கு நமக்கு k யோட வேல்யூ தான் தேவை சோ இந்த +21 அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிரும்னா -21 மாறும் அப்ப +21 ஐயும் 56 கழிச்சோட நமக்கு என்ன வரும் 21 ல இருந்து 56 கழிக்கிறோம் 6 ல 1 போய்ட்டனா 5 5 ல 2 போய்ட்டனா 3 35 = -7k
நமக்கு k ஓட வேல்யூ தான் வேணும் சோ இந்த பக்கம் இருக்கிற minus 7 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்ப 35 divided by minus 7 equal to k னு கிடைச்சது 7 5 சா 35 கீழ மைனஸ் இருக்கு அத என்ன பண்ணிரலாம் மேல கொண்டு விடு அப்ப minus 5 equal to k நம்ம k ஓட ஆன்சர் என்னன்னா minus 5 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சோ இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்து வேணும்னு நினைச்சீங்கன்னா பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்